வாழ்க்கையின் விதிமுறைகளில் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையேயான உறவு என்ன என்பதை காண்போம். கரும்பலகையில் 1000 என்று பெரியதாய் எழுதிவிட்டு வகுப்பறையில் தொடர்ந்து சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த மாணவனை பார்த்து அவனது ஆசிரியர் இது எவ்வளவு என்று கேட்டார். நம்பிக்கையுடன் இருந்தாலும் கேள்வியின் எளிமையை கண்டு சற்று அவமானமாக உணர்ந்து 1000 என்று அவன் பதிலளித்தான். இப்போது ஆசிரியர் கூடுதலாக ஒரு சுழியை அந்த எண்ணின் வலப்பக்கம் எழுதி இணைத்துவிட்டு இது இப்போது எவ்வளவு என்று சொல் என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவன் 10000 என்று உடனடியாக பதில் சொன்னான். உடனே அந்த ஆசிரியர் இன்னொரு சுழியை அந்த எண்ணின் இடப்பக்கம் எழுதிவிட்டு இப்பொழுது இது எவ்வளவு என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவன் அதே 10000 தான் என்று பதிலளித்தான். ஆசிரியர் மெல்ல அவனை பார்த்து சிரித்து கொண்டே, தம்பி பார்த்தாயா, ஒரு முக்கியத்துவமற்ற எண் ஒரு முக்கியம் வாய்ந்த எண்ணை பின்தொடர்ந்து செல்லும் போது அதன் மதிப்பு உயர்கிறது. அதே எண் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணிற்கு முன்னால் செல்ல முயற்சிக்கும் போது அதற்கு மதிப்பு ஒன்றுமில்லாமல் போகிறது. இதை போன்றுதான் ஆசிரியராகிய எனக்கும் மாணவராகிய உங்களுக்கும் இடையே உள்ள உறவும். ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பின்தொடர்ந்து சென்றால் அவனது மதிப்பு எதிர்பார்க்காத அளவு பெரிதாக கூடும். அதுவே எதிர்மாறாக அமைந்தால் என்ன நிகழும் என்பதை உங்களால் உணர முடியும் என்று முடித்தார். இது வகுப்பறைக்கான விதி மட்டுமல்ல, நமது வாழ்க்கைக்கான விதிமுறையும் கூட.